நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்னைக்கு நான்கு செய்திகள் பார்க்கப்படும். முதல் செய்தியாக சீனா பாதையில் தடுப்புச் சுவரை எழுப்பிய இந்தியா, என்ன செய்தி என்று விரிவா பார்க்கலாம். இரண்டாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா, போர் ஒப்பந்தத்தையும் மீறி பாகிஸ்தானானது இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்திருக்குது, அது என்ன செய்தி என்று பார்க்கலாம். இரண்டாவது, பிஎஸ்எல்வி ராக்கெட் சி 49 என்ற செயற்கைக்கோளானது இன்னைக்கு விண்ணில் ஏவ போறாங்க, அதனுடைய தகவல் என்ன என்று பார்க்கலாம். இரண்டாவது, இன்னொரு ஐரோப்பிய நாடுடன் ஒப்பந்தம் போட்டிருக்குது இந்தியா. இத்தாலி மற்றும் இந்தியாவுக்கு இடையிலே காணொலி மூலமாக உச்சி மாநாடு நடந்திருக்கிறது. எந்த துறையில எல்லாம் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது, இது எந்த நாட்டுக்கு எதிராக இந்தியா நகர்த்துகின்ற காய், எல்லாவற்றையும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் பட்டனும் அழுத்தி விடுங்க. முதல் செய்தியாக, சீனா வழியில் தடுப்புச் சுவரை எழுப்பிய இந்தியா. அதாவது, இந்தியாவுக்கு நெருக்கடி தரணும்னா இந்தியாவை சுத்தி இருக்கின்ற நாடுகளை சீனா தன் கழிக்குள்ள போட்டுக்கணும். ஏற்கனவே இந்த விடயத்தை கையில் எடுத்து சீனா தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனா இப்ப சீனாவுக்கு நெருக்கடி தரணும்னா நாம அதே வழியை தான் வந்து பின்பற்றணும். இப்போ தென் சீன கடலில் ஏற்கனவே சீனாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. ஜப்பான், தாய்லாந்து, தென்கொரியா இந்த மாதிரி நாடுகளால் அந்த தென் சீன கடலில் முழுமையா பயன்படுத்த முடியாத நிலை இருக்குது. இப்ப மீண்டும் சிக்கலை உருவாக்கும் விதமாக, சீனாவு வழியில் தடுப்புச் சுவரை இந்தியா ஏற்படுத்தும் விதமாக பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தியா கிடையில வந்து கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகியிருக்கிறது. இது எப்படி சீனா வழியை தடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சவுதி அரேபியால இருந்து 90 விழுக்காடு அளவுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெயை வாங்குற நாடு சீனா தான். அது எந்த வழியாக கொண்டு வரும், அரபிக்கடல் வழியாக வந்து இந்திய பெருங்கடலில் வந்து மலாக்கா நீரிணைப்பு வழியாக வந்து பிலிப்பைன்ஸ் வழியாக சென்றுதான் சீனாவை சென்று சேரும். அதற்காகத்தான் சீனா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பிலிப்பைன்ஸை மிரட்டி கொண்டு தன்னுடைய கையிலே வச்சிருந்தது. 1993 பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடலை பயன்படுத்துவதற்கு இந்தியா தடை விதித்தது சீனாவுக்கு. அப்ப சீனா சர்வதேச நீதிமன்றம் சென்று இந்திய பெருங்கடல் வந்து இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, இந்திய பெருங்கடலில் எந்த நாடெல்லாம் இருக்குதோ அந்த நாட்டுக்கெல்லாம் சொந்தம் என்று சீனா ஒரு தீர்ப்பை வாங்கி வந்தது. அதனால 1993 இருந்து இந்திய பெருங்கடலில் சீனாவுடைய ஆதிக்கத்தை நம்மளால் தடுக்க முடியாது இருக்குது. அப்ப சீனாவுடைய ஆதிக்கத்தை தடுக்க வேண்டும் என்றால் மலாக்கா நீரிணைப்பு வழியாக வருடந்தோறும் $4 பில்லியன் அளவுக்கு அந்த மலாக்கா நீரிணைப்பு வழியை பயன்படுத்துதுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சீனா பயன்படுத்த அந்த வழியில நம்ம ஒரு நெருக்கடி தர வேண்டும் என்றால் அங்க இருக்கிற நாடுகளை நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும். அப்பதான் சீனாவை நம்ம வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியும். அதன் ஒரு பகுதியாகத்தான் பாத்தீங்கன்னா இப்ப பிலிப்பைன்ஸ் இந்தியா இடையில கையெழுத்து ஒப்பந்தம் ஆயிருக்கு. இந்த பிலிப்பைன்ஸ் சீனா தொடர்ச்சியாக மிரட்டி கொண்டே வந்தது. 2010 சீனா தொல்லை தாங்க முடியாம அமெரிக்காவுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட்டது. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த பிலிப்பைன்ஸும் அமெரிக்காவும் கப்பற்படை பயிற்சி செய்யணும். அந்த கப்பற்படை பயிற்சிக்கு பிலிப்பைன்ஸ் ஆனது பாத்தீங்கன்னா கப்பலை அமெரிக்காவுக்கு அனுப்ப இருந்தது. ஆனா சீனா மிரட்டல் காரணமாக பிலிப்பைன்ஸ் ஆனது பயந்து கொண்டு அந்த கப்பலை அனுப்பாம நின்னு போச்சு. அந்த தருணம் பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் ஆனது இந்தியாவுடைய உதவியை கோரியது. எங்க கடற்பரப்பை காப்பாற்றுவதற்காக இந்திய போர்க்கப்பலானது எங்க கடற்பரப்புக்கு வரணும், எங்களுக்கு ஆதரவு தரணும் என்று கேட்டுக்கிச்சு. அந்த நல்லெண்ண அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தியா இடையில ஒரு கூட்டு ஒப்பந்தமானது கையெழுத்தா இருக்கு. எந்த துறையில எல்லாம் ஆயிருக்கு தெரியுங்களா? வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, தகவல் மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி துறை என்று ஒட்டுமொத்த துறையிலும் பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் இந்தியாவுக்கு இடையில கையெழுத்து ஆயிருக்கு. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பாத்தீங்கன்னா காணொலி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு இந்த ஒப்பந்தமானது கையெழுத்து ஆயிருக்கிறது. இப்ப சீனா பாத்தீங்கன்னா சுதந்திரமாக மலாக்கா நீரிணைப்பு வழியா பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே தென் சீன கடல்ல இருக்கிற பிரச்சனை மற்றும் நாம வந்து அந்த இடத்துல சீனாவை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி சுதந்திரமாக பயணித்த சீனா இன்னைக்கு பிலிப்பைன்ஸ்ல நாம போய் உட்கார்ந்ததுனால பிலிப்பைன்ஸ் நம்முடைய ஆதரவு இருக்கின்ற தருணத்தில் அந்த இடத்துல சீனாவுடைய ஆதிக்கத்தை துணிச்சலா கட்ரோல் பண்ணோம். அப்போ சீனாவுக்கு அந்த இடத்துல இந்தியா ஒரு தடுப்புச் சுவர் ஏற்படுத்தது மாதிரி தானே. அதனாலதான் சொன்னேன், சீனா வழியில் இந்தியா ஏற்படுத்திய தடுப்புச் சுவர் என்று. சீனா சுதந்திரமா எங்குமே நடைபெறவே கூடாது. கொரோனா பாதிப்புக்கு பிந்தைய காலத்தில் சீனா பாத்தீங்கன்னா எந்த நாட்டுடனும் வந்து எந்த ஒப்பந்தமும் போடவே இல்லை. ஏனென்றால் சீனாவை நம்ம எந்த நாடும் தயாராக இல்லை. கொரோனாக்கு பிந்தைய காலத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்குது. உலகத்திற்கின்ற பல்வேறுபட்ட நாடுகளும் பாத்தீங்கன்னா இந்தியாவுடன் வந்து உறவை மேம்படுத்திக் கொள்ள ஆசைப்படுதுங்க. அதுல ஒரு பகுதியாக பிலிப்பைன்ஸ் பார்க்கலாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரீஸ் பார்க்கலாம், அதுக்கு பிறகு ஜெர்மன் பார்க்கலாம். நேத்து பாத்தீங்கன்னா நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவுடன் நட்பு ரீதியான உறவுகளை புதுப்பித்து இருக்கிறது. ஆனா சீனா இந்த மாதிரி ஏதாவது ஒப்பந்தம் கையெழுத்திருக்கா, ஏதாவது செய்தி வந்திருக்குதா? கிடையாது. சீனா தன்னுடைய ஆதிக்க மனப்பான்மை கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த ஆதிக்க மனப்பான்மை எந்த நாடும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால் தன்னுடைய செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சீனா இழந்து கொண்டு வருது. அதுல ஒரு பகுதி இப்ப பிலிப்பைன்ஸ்ல நம்ம போய் உட்கார்ந்ததுனால
சீனா சுதந்திரமாக அந்த கடற்பரப்பில் இனி செயல்பட முடியாது, இந்தியா தடுப்புச் சுவர் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்ப இரண்டாவது செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, போர் ஒப்பந்தத்தையும் மீறி பாகிஸ்தான் ஆனது இந்திய நிலைகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தது. நேற்று இரவு 6 மணிக்கு நடந்த துப்பாக்கி சூடானது இன்றைய நொடி பொழுது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல அப்படி பண்ணா, பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கின்ற பகுதிகளாக சொல்லப்படுகின்ற ஷாப்பூர், கிர்னி, குவாஸ்பா அந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர் சண்டை இன்னும் நடந்து கொண்டே வருது. இந்த தண்டையானது அப்படியே விரிவடைஞ்சு புல்வாமாவுக்கு வரைக்கும் நீண்டு இருக்கிறதுங்க. ஆனால் புல்வாமாவில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை இந்திய ராணுவமானது சுட்டுக் கொண்டிருக்குது. 6 பேர் இறந்திருக்காங்க, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சரணடைந்திருக்கிறார். இந்த புல்வாமா மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அங்க இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் சண்டை நடக்கலங்க. பயங்கரவாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலே சண்டை நடந்தது. பொதுமக்கள் தந்த தகவல் அடிப்படையில போய் இந்த நம்ம இந்திய ராணுவம் விரைந்து சென்று அந்த பயங்கரவாதியை சுட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போ பூஞ்ச் மாவட்டத்தில் தொடர் சண்டை நடந்து கொண்டு வருது. அதுல 2 தீவிரவாதிகளை இந்தியா சுட்டு கொண்டிருக்குது. ஆனா இந்திய தரப்பிலிருந்து யாருக்கும் இன்னும் வந்து எந்த பாதிப்பும் இல்லை என்ற செய்தி வந்து கொண்டே இருக்குது. போர் ஒப்பந்தத்தை மீறி பயங்கரவாதியை உள்ளே அனுப்பி பாகிஸ்தானது தாக்குதல் நடத்தும். ஆனா இன்னைக்கு போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தானே நேரடியான தாக்குதல் நடத்துது என்று கேட்டால் அதுக்கு சீனாவுடைய ஆதிக்கம் தான் காரணம். என்ன செய்ய போது இந்தியா பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஒண்ணு. ரெண்டாவது, பயங்கரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்தை எதிர்கொள்வதற்கான திறன் இல்லாம போயிட்டாங்க. அதனால ராணுவம் ராணுவம் மோதிக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்திருப்பதனால தொடர் தாக்குதலும் தொடர் அத்துமீறலும் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. இன்னும் துப்பாக்கி சண்டையானது பூஞ்ச் மாவட்டத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்த கட்ட செய்தி வருகின்ற போது உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கு நெருக்கடி தரும் விதமாக பிலிப்பைன்ஸ் இந்தியாவுக்கு இடையில ஒப்பந்தமான விஷயத்தை விரிவாக பார்த்தோம். இப்போ துருக்கிக்கு நெருக்கடி தரும் விதமாக இத்தாலி மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குதுங்க. இந்திய பிரதமருக்கும் மற்றும் இத்தாலி பிரதமருக்கும் இடையே காணொலி மூலமாக உரை நிகழ்த்தினாங்க இத்தாலி இந்திய உச்சி மாநாட்டின் இடையில. அப்போ இரு நாட்டுக்கும் இடையே சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. கட்டுமானம், எரிசக்தி, அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு ரீதியான ஒப்பந்தங்கள் பாத்தீங்கன்னா இத்தாலிக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து கையெழுத்தானது. இது துருக்கிக்கு நெருக்கடி தரும் விதமாகத்தான். ஏங்க அப்படின்னா, நம்மை வந்து துருக்கி வந்து தொடர்ந்து துருக்கி வந்து நமக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டே இருக்குது. மத்திய தரைக்கடல் பகுதியில துருக்கிக்கு நெருக்கடி தர வேண்டும் என்றால் நமக்கு ஒரு ஆதரவான தளத்தை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் இத்தாலி இடத்துல வந்து நம்ம இன்னைக்கு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட்டிருக்கோம். கட்டுமான மற்றும் எரிசக்தி துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை பாதுகாப்பு துறை என்று ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கோம். இப்போ துருக்கி அந்த பகுதியில் நான் தான் ராஜா, முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் நான் தான் ராஜா, நான் தான் கலிப்பா என்று கொக்கரித்து கொண்டிருக்கின்ற துருக்கிக்கு இப்ப இந்தியா அந்த இடத்துல ஒரு செக் விக்கும் விதமாக பாத்தீங்கன்னா இந்தியா இத்தாலிக்கு இடையில ஒரு கையெழுத்து ஒப்பந்தம் ஆகியிருக்கிறதுங்க. இந்தியாவுக்கு எதிராக எந்த நாடெல்லாம் காய் நகர்த்ததோ அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம உடைய தளத்தை அமைத்து அந்த நாட்டுக்கு நெருக்கடி கொடுப்பதுதான் இந்தியாவுடைய ராஜதந்திர யுக்தியா இருக்குது. அந்த மாதிரிதான் இப்போ இத்தாலிக்கும் இந்தியாவுக்கு இடையே கையெழுத்து ஆயிருக்கிறது. அடுத்த செய்தியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஎஸ்எல்வி C-49 செயற்கைக்கோளானது விண்ணில் ஏவப்படுகின்ற நிகழ்ச்சி தான். இது உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. இந்தியாவுக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது வெளிநாட்டு செயற்கைக்கோள் 9 இந்திய செயற்கைக்கோள் 1 பாத்தீங்கன்னா தாங்கிக் கொண்டு C-49 செயற்கைக்கோளானது 3:02 விண்ணில் ஏவப்பட காத்திருக்கு. நேற்றே 26 மணி நேர கவுண்டவுன் ஆனது தொடங்கி போயிடுச்சுங்க. என்னங்க உலகளாவிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கதா? ஆமாங்க, உலகத்துல எத்தனையோ நாடு எல்லாம் சேட்டலைட் விண்ணுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. வல்லரசு நாடுகளை போய் அணுகுனா காசு அதிகமாகும். இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா ஏற்கனவே 90 சேட்டலைட் எல்லாம் ஒரே முறையில ஏவி வெற்றி பெற்றிருக்கு. அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா உலக நாடுகள் தாராளமா வந்து நம்ம இடத்துல செயற்கையில கொடுத்து விண்ணுக்கு அனுப்புங்க என்று சொன்னாங்க. ஆனால் 11 மாதங்களாக எந்த விண்வெளி செயற்கைக்கோளும் அனுப்பல இந்தியா, ராக்கெட்டும் ஏவப்படலே இல்லை. அதனால இந்த செயற்கைக்கோளான எந்த அளவுக்கு வெற்றி அடையுது அப்படின்னு பாத்துக்கிட்டு தான் அடுத்த கட்ட ஆர்டர் எல்லாம் வரும். அதனாலதான் இந்த செயற்கைக்கோள் ஏவுதலானது உலகளாவிய ஒரு புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வெற்றிகரமாக ஏவப்பட்டால் கண்டிப்பாக புதிய தொழில் வாய்ப்புகள் இஸ்ரோவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா ஆந்திரா போன்ற பகுதிகள் எல்லாம் இப்ப மழை பொய்ஞ்சுகிட்டு இருக்கு. நேத்தே 26 மணி நேரம் கவுண்ட் டவுன் தொடங்கி போச்சு. விண்வெளிக்கு ராக்கெட் ஏவனாங்களா இல்லையா என்று பார்த்து விட்டு அதற்கு பிறகு வர செய்திகளை நாளைக்கு பதிகிறேன். சரி தோழர்களே, நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.